வெளியில் போகிறோம், மற்றவங்க நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள பார்த்து, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து, இன்னும் உடை உடுத்துறதுல கூட இவ்வளோ வித்தியாசமாக செய்யலாம், ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சந்தோஷத்தோட அவங்களோட ஸ்டோர் ஒரு ஒரு நல்ல ஒரு மங்களகரமாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு ஒரு கிளாசி சொஃபிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்குது. இரண்டும் கலந்தது தான் வந்து சவுத் இந்தியாவுக்கு வேணும், ரொம்பவும் வந்து வெஸ்டர்னாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்பவும் வருது. அந்த கல்யாணத்துக்கு உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். நாங்கள் இங்கே துவாரகாலேருந்து சேமியஸ் ரோடில் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி துவாரகான்னு பொட்டிக் ஆரம்பித்தோம். பொட்டிக்குனோடனே எல்லோரும் நினைப்பாங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் சாரீஸு, இல்லை உள்ளே போனாலே ரொம்ப உள்ளே வாங்க முடியாது, நம்மளால் வாங்க முடியாதுன்னு நினைப்பாங்க. அதை உடைக்கணுன்றக்காகவே நாங்கள் 1000 ரூபாயிலிருந்து மினிமம் காஸ்ட், 1000 ரூபாயிலிருந்தே ஹையர் காஸ்ட் வரைக்கும் இருக்குது. அண்ட் த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இது வரைக்கும் நான் ஆரம்பித்து இந்த ஒரு ரெண்டு வாரத்துலேயுமே இங்கே எனக்கு வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. உண்மையிலே எல்லோரும் வந்து நல்ல விதமாக சொல்லிகிட்ருக்காங்க. இன்றைக்கி துவாரகாவில் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்கோம். டச்சஸ் கிளப்பும் துவாரகாவும் இணைந்து இந்த ஃபேஷன் ஷோவை நடத்திட்டுருக்கு. ஸோ இந்த ஃபேஷன் ஷோ மூலயமா எங்களோட துவாரகாவோட ட்ரெஸ்ஸஸ் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த ஃபேஷன் ஷோ கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் துவாரகா கண்டிப்பாக துவாரகானாலே பாபா பற்றி சொல்லணும். ஸோ எனக்கு வந்து பாபா வந்து ஒரு 10 வருஷமாக ஷிரடி பாபா மேலே ரொம்ப உயிராக இருந்தேன். ஸோ அவரோட நினைவாக எனக்கு வந்து துவாரகா வந்து எல்லா இடத்துலையும் வரணும், துவாரகான்ற நேம் வந்து வந்தாலே பாபாவோட நினைவு வரணுன்றக்காக நான் ஆரம்பித்தேன். அண்டு அந்த அதே மாதிரி அது மாற்றாமல் நான் இங்கே துவாரகாக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் நுழைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டிவைன் ஒரு கோயிலுக்குள்ளே போன இது இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நிறைய வந்த கெஸ்ட்ஸும் அதே தான் சொல்கிறாங்க, வேறு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும், துவாரகாவை வந்து எனக்கு பாபா தான் நடத்திட்டுருக்காரு. ஸோ எல்லோருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த அனுபவத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்.